மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுத, உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. அவரை கண்ட அவர் அவர் மீது பதிவு கொண்டு அழாதீர்கின்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். கிறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகமும் நற்செய்தியும் சமுதாயத்தில் நிலவும் சுயநலம் அழித்து பிறநலம் பேண அழைப்பு விடுப்பதாய் உள்ளது. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற அடியில் திருவள்ளுவர் கூறுவது போல, மனிதன் ஆறறிவு படைத்தவன். பிற உயிர்கள் படும் வேதனையைக் கண்டு தானே அதனை அனுபவிப்பது போல உணர்ந்து பிறருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். அதுவே அறிவுள்ளவன் செய்யும் செயலாகும். ஒருவர் மற்றவரின் துன்பங்களில் கலந்து கொண்டு அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவை போன்று இரக்கம் கொள்ள முன்வர வேண்டும். பவுலடியார் கூறுவது போன்று, நாம் அனைவரும் ஒரே உடலில் பல்வேறு உறுப்புகளாய் இணைக்கப்பட்டுள்ளோம். நாம் என்றைக்கு பிறநலம் பேணாது தன்னலத்தோடு வாழ்கிறோமோ அன்று நாம் ஒரே உடலின் உறுப்புகளாகிய கிறிஸ்துவுக்கு பொருந்தாமல் இருக்கிறோம். குறிப்பாக இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாய் இருக்க நாம் முதலிலே தன்னலம் துறந்து நம் அருகிலுள்ள சிறப்பாக சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனை கருத வேண்டும். இவ்வாறாக சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் அனைவரும் நம்மில் ஒரு அங்கத்தினர் என்பதை இனம் கண்டுகொள்ள வேண்டும். அதையே இன்றைய நற்செய்தியில் கைம்பெண்ணின் மகள் உயிர் பெறும் புதுமை வழி நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். தன்னுயிர்க்கு இவையெல்லாம் துன்பம் தருமென்று ஒருவன் அறிந்து வைத்திருக்கிறானோ அதேபோல பிறருக்கு அவன் தீங்கு எதுவும் விளைவித்தல் கூடாது. காந்தியடிகள் கூறுவார், அண்ணா செய்யாமையும் வாய்மையுமே முக்கியமான நெறிகளாகும். இதனையே நாமும் நம் வாழ்வில் பின்பற்றி இறைவனுக்குரிய பிள்ளைகளாக திகழ பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆடவனே ஆறுதல் தந்தா. ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆடவனே ஆறுதல் தந்தா. துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தா, துயரெல்லாம் மறந்தே துணையா
எனக்காக வந்தாய், துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீ.